சமீப காலமாகவே சோசியல் மீடியாவினால் பல நபர்களின் வாழ்க்கை சீரடைந்து வருகிறது. அந்த வகையில் சென்னை குன்றத்தூர் அடுத்த மூன்றாம் கட்டளை பகுதியைச் சேர்ந்தவர்தான் அபிராமி. இவர் டிக்டாக் செயலி மூலம் பிரபலமானவர். கடந்த 2018 ஆண்டு கள்ளக்காதல் விவகாரத்தில் தனது இரண்டு குழந்தைகளையும் பாலில் தூக்க மாத்திரை கொடுத்து தலையணையால் அமுக்கி கொடூரமான முறையில் கொலை செய்தார். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் தற்போது அபிராமியின் சகோதரர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அபிராமியின் தம்பி பெயர் பிரசன்னா மணிகண்டன். இவர் வங்கியில் பணியாற்றி வருகிறார். இவர் பெற்றோருடன் மாங்காடு அடுத்த பெரிய பனிச்சேரி பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருகிறார். இவர் பெரம்பூரில் வசித்து வந்த வேலூரை சேர்ந்த இளம் பெண்ணை காதலித்து வந்துள்ளார். இது பற்றி அறிந்த இருதரப்பு பெற்றோர்களும் இவர்களுக்கு திருமணம் செய்ய முடிவு செய்தனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு இவர்களுக்கு திருமணம் செய்ய ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் பிரசன்னா காதலித்த பெண்ணின் வீட்டிற்கு அபிராமி விவகாரம் தெரிய வந்துள்ளது. இதனால் அவர்கள் திருமண ஏற்பாடுகளை நிறுத்தினர். அந்த இளம் பெண்ணும் பிரசன்னாவின் தொடர்பை துண்டித்து உள்ளார். இதனால் மன உளைச்சலில் இருந்த பிரசன்னா அதிகாலையில் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது தொடர்பாக அக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர். இதன் பின்பு சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் பிரசன்னாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த தற்கொலை தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள ஐ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.